உங்கள் கையில் நிறையா காசு இருக்கா, பணம் இருக்கா, பெரிய செல்வந்தரா அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் விட்டுவிட்டு துறவரம் போகணுன்னு ஆசைப்படுவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் துறவரம் அப்படிங்கிறதுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படிம்பாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு, துறவரம் போடுவதற்கு அவ்வளவு ஆர்வமானவர்களா ஜெயின் சமூகத்தினர், மகாவீரரை ஃபாலோ பண்ணுவாங்களே அவங்க தானே அப்படின்லாம் நீங்கள் கேட்குறது புரியுது. சமணத்திற்கும் இந்த தமிழுக்கும் அதே நேரத்தில் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது 200 கோடி ரூபாயை திறந்துவிட்டு அவங்க துறவரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. நம்மளும் அதை பற்றி பேசலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். குஜராத்தை சேர்ந்த பவேஷ் பண்டாரியா மற்றும் அவரது மனைவி, இவங்க ரெண்டு பேரும் இளம் தம்பதி இதுனர் தான், கல்யாணம் ஆகி கொஞ்ச வருஷம்தான் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பிரியலை, சேர்ந்து தான் இருக்காங்க. ஆனால் சேர்ந்து அவங்க முடிவு எடுத்திருக்கக்கூடிய விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டால், அவங்க துறவரம் போக போகிறோம் அப்படிங்கிற முடிவை சேர்ந்து அறிவிக்கிறாங்க. எதனால் இந்த அறிவிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க. சரி, ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் துறவரம் அறிவிக்கணுமா? அதுவும் வாழ வேண்டிய வயதில் தன்னுடைய வாழ்க்கை துணையையும் சேர்த்து கொண்டே துறவரம் போகுது அப்படிங்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்போது ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுடைய ஆன்மீக ரிலேட்டடான விஷயங்களை அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கணும். அப்போது நம்ம இங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, அதனுடைய முதல் துறவியில் இருந்து கடைசியாக இருந்த 24வது தீர்க்கதங்கராக இருக்கக்கூடிய மகாவீரர் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணது அப்படிங்கிறது, பசி, ஏழ்மையாக வாழ்வது, எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் அதெல்லாம் திறந்துட்டு யாசகம் பெற்று மட்டுமே சாப்பிடுவது, நடந்தே போவது, காலில் செருப்பே போடாமல் நெடுந்தொலைவு நடப்பது, 2 வெள்ளை துணி மட்டுமே வச்சுக்கிறது, தலையில் மொட்டை அடிச்சுக்கிறது, அழகை பற்றிய எந்த விதமான அபிப்பிராயங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், அதுவும் முக்கியமாக மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், எளிமையான வாழ்க்கை, இதுதான் வந்து மகாவீரர் சொல்லி கொடுத்துட்டு போனதாகவும் சமணர்கள் துறவிகளாக மாற வேண்டும் அப்படிங்கிறதும் அது இயற்கையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கடமையாகவும் அவங்க பார்க்குறாங்க. இது எல்லா சமணர்களும் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜெயின் சமூகத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சிலர் வேறுவன் மட்டும்தான் இதை செய்கிறாங்க. இப்போது இந்த நபர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தம்பதியினர் பெரிய ஒரு பெரிய வண்டி ஒன்று ரெடி பண்ணி அதில் போகும்போது மக்களுக்கு செல்ஃபோன்ஸ் அது மட்டும் கிடையாது, ரூபாய் இது எல்லாத்தையும் போகும்போதே வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே போகிறாங்க. 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த 200 கோடி ரூபாயும் அதே நாட்டு மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க, குஜராத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. April 22 அவங்க துறவரம் போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆசைப்படக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் போட்டு கடைசியாக ஒரு முறை வந்து மக்கள் முன்னாடி தோன்றி நாங்கள் துறவரம் போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த தம்பதியினருக்கு வந்து 2 மகள்கள், அவங்க 2 16-19 வயது, அவங்க 2 துறவரம் போயிட்டாங்க. அவங்கள பார்த்து தான் இவங்களும் துறவரம் போயிருக்காதா சொல்லப்படுது. ஸோ ஆன்மீக நெறிப்படி வந்து ஜெயின சமயத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான விசித்திரமான முடிவுகள் எடுப்பாங்க. அதுவும் இப்போ இங்கே மக்கள் எதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா, இவ்வளவு சம்பாத்தியம் வச்சுருக்காங்க, இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு எப்பட்றா போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான். 200 கோடிக்கே நீங்கள் ஆசை பெரிய அளவில் ஷாக் ஆகுறீங்க. ஆனால் தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, 8 தேவன்சி சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, 8 தான், ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க முடிவெடுக்காத வேற ஒருத்தவங்க, அவங்க அப்பா அம்மா தான் முடிவெடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னா வைர வியாபாரி. வைர வியாபாரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு துறவரத்துக்கான, ஆனால் அந்த முடியெல்லாம் வெட்டி மொட்டையடித்து அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா துறவரத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது அந்த பொண்ணே வந்து 2 உண்ணாவிரதம் இருந்த பெண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பக்கூடிய வகையில் இருக்குன்னு தெரியல. இதை எதிர்த்து அரசியல் கட்சியினர் வந்து டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன்லாம் போட்டாங்க. இது வந்து முடிவெடுக்க முடியாத வயதில் முடிவெடுக்க வைத்து அவங்களை முடியையும் சேர்த்து எடுக்க வைத்து துறவரத்தில் ஈடுபடுத்துவதுங்கிறது அந்த பெண்ணுக்கு எதிரான செயல். அவங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அவங்க மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையாக இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன்லாம் போட்டாங்க. பட் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த
நபர்கள் வந்து அந்த கேஸை வந்து வித்ட்ரா வாங்க வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ஸாக தன்னுடைய மத வழிபாட்டில் ரொம்ப கான்சியஸான பர்சன்ஸாக இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஏற்கனவே 2017 வந்து 3 பேர் வந்து துறவரம் உண்டாங்க. குடும்பத்தில் வந்து அப்பா, பொண்ணு, மனைவி இவங்க 3 பேர் துறவரம் உண்டாங்க. அவங்க 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடையவங்க. இப்படி வைர வியாபாரியோட பொண்ணு, 8 வயசு பொண்ணு, 100 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கவங்க கூட ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க. துறவரம் தீக்ஷா அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அடுத்த கட்டமாக துறவரத்தில் நோக்கி போகிறது. அது மட்டும் கிடையாது, இப்போ 200 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தம்பதியினரும் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டு செல்ஃபோன் அண்டு ஆடம்பரங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துடுறாங்க. எந்த விதமான லீகலான விஷயங்கள் எதுலேயுமே கையெழுத்து போட்டுக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்தையுமே திறந்துடுறாங்க, வாழ்க்கையவே திறந்து விட்டு வடக்கிலிருந்து உயிர் நீர்கள் அப்படிங்கிறது தான். இதுதான் இவங்களுடைய ஃபார்மட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஜெயின் சமூகத்தினர் ரொம்ப சிறப்பாக ஃபாலோ செய்கிறாங்க. சரி, இதே ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்களில் முதல் நபர் தான் அந்த ரிஷபதேவர் அப்படிங்கிறது. 12 ஆண்டுகள் மகாவீரர் எப்படி வந்து ஒவ்வொரு ஏரியாவாக போய் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, இதே சமணத்தை வந்து மக்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இந்த சமண மதம் அப்படிங்கிறது தலை தோங்குச்சு. அன்றைக்கு தேதிக்கு வந்து இந்த சமணர்கள் வந்து கழுவேற்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எதிர்த்து போராடினவங்க யாருங்கன்னா நாயன்மார்கள். தமிழை மட்டுமே வந்து உச்சரித்து அந்த தமிழால் வந்து இறைவனையே நேரடியாக வளைத்து நண்பனாக, அப்பாவாக, தாயாக, தந்தையாக, இந்த கடவுள்களையே தமிழால் வசீகரித்த மக்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி தான் இதே தமிழ்நாடு. அப்படிப்பட்ட நாயன்மார்கள் வாழ்ந்த வரலாறுகள்லாம் தமிழ்நாட்டில் இன்னமும் மிச்ச எச்சங்களாக இருக்கக்கூடிய கோயில்களில், அதனுடைய கல்வெட்டுகளில், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கும்போதும் அதனுடைய தல வரலாறு படிக்கும்போதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ சமண சமயத்துக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது, ஆனால் இதே சமண சமயம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கடவுள்களை தன்னுடைய கடவுள்களாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் மதுரை பாண்டி முனீஸ்வரர். பாண்டி முனீஸ்வரர் அப்படிங்கிறது தமிழ் கடவுள், தமிழர்களுக்காக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய பொசிஷனை மையமாக வைத்து சமணங்கூட்டி உட்கார்ந்துருக்கிறது சமணர்கள் போல் உட்காருவது அப்படிம்பாங்க. அப்போது இன்னமும் நம்ம சமணங்கூட்டி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பட் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசனமாக தமிழர்களுடைய பழக்க வழக்கங்கள்லேயே இருந்தது. ஆனால் சமணர்கள் வேற, தமிழர்கள் வேற அப்படிங்கிறத நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்போ பாண்டிமுனீஸ்வரரையே இவங்க உட்காந்துருக்க பொசிஷனை வச்சு இவர் சமணர் அப்படின்னு சண்டை போட்டாங்க. ஆனால் அவர் தமிழர் தான் அப்படிங்கிறதுக்கான ஏகப்பட்ட வரலாறுகள் நம்முடைய வேதங்கள்லையும் இருக்குது, இதிகாசங்கள்லையும் இருக்குது, புராணங்கள்லையும் இருக்குது, கதைகள்லாகவும் இருக்குது, நாவல்களாகவும் எழுதி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார்களுக்கும், அதாவது தமிழை போற்றிய நாயன்மார்களுக்கும் சமணர்களுக்கும் இடையில் நடந்த போட்டியில் கூட கூன்பாண்டியனுடைய அந்த உடல்நல நிலையை சரி செய்ய நிகழ்வாகட்டும், அதற்கு பிறகு மன்னனுடைய ஆசையோடு சமணர்கள் வந்து தமிழ் ஆகட்டும், இந்த சமண மதமாகட்டும் எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தராகட்டும், நாவுக்கரசராகட்டும், இவங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய அளவில் போராடி தமிழ்தான் உயர்ந்தது அப்படிங்கிறத மெய்ப்பிச்ச காலகட்டம்லாம் கடந்த 1000 ஆண்டுகளில் நடந்திருக்கு. அதற்கு பிறகு வந்து சமணம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டு தமிழ் வந்து பெரிய அளவில் இந்த மத ரிலேட்டடாக இல்லாமல் சமய ரீதியாக இந்த நாயன்மார்களுடைய தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நீடித்து நிற்கிது இதே தமிழ்நாட்டில். ஸோ இப்படி வந்து 63 நாயன்மார்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழை மற்ற சமயங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டி நம்முடைய தமிழ் மண்ணுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் ஏற்ற தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரவச் செய்த பெருமை பாக்கியவான்களாக இருக்காங்க. ஆனால் இந்த சமண மதம் அப்படிங்கிறதும் சரி, சமண சமயம் அப்படிங்கிறதும் சரி, அவங்களுடைய இதில் இன்ன வரைக்கும் ரொம்ப தீர்க்கமான நபர்களாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் நாயன்மார்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க வேற, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் வேற மாதிரி இருக்காங்க. ஏன்னா கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு சாமியை உரிமையாக திட்டினவங்க அவங்க, சாமிக்காக பன்றிக்கறி சமைச்சு அதை வந்து கொடுத்தவங்க அவங்க, அதை சாமி சாப்பிட்டுச்சு மாமிசத்தை, கண்ணையே வந்து எடுத்து தன்னுடைய கண்ணை எடுத்து சாமிக்கு பொருத்தி சாமியிட்டு கண்ணிலிருந்து ரத்தம் வருதுங்கிறதுக்காக கண்ணையே கொடுத்த கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த புண்ணிய பூமி, கல்லாலையே அடித்து கல்லடி நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு சாமியே நேரடியாக வர வந்து என்னைய ஒரு நாள் அடிக்காட்டி கூட உனக்கு தூக்க வராதராமானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை செல்லமாக தட்டி சாக்கிய நாயரை கல்லணி நாயனார்னு சொல்லிட்டு அவருக்கு பெரும் புகழ் கொடுத்ததுலாம் இதே புண்ணிய பூமி தான். இப்படி தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்த வரலாறாகட்டும், அவங்க பேசிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே இறைவனோடு ஒன்றிய வாழ்வு வாழ்ந்தாங்க, இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு வாழ்ந்தாங்க. ஸோ எது
உலகத்தில் நமக்கு கிடைக்கணுன்றிருக்கோ அது நமக்கு கிடைக்கும், எது நமக்கு கிடைக்காதோ அது நமக்கு கிடைக்காது. இவ்வளவு செல்வம் இருக்குது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு துறவரம் போர்வதற்கும் இந்த ஜெயின் சமூகத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதை மறுப்பதற்கில்லை. எது செய்தாலும் அடுத்த தலைமுறையை அழகாக கட்டமைத்து விட்டு நம்ம துறவரம் போடுவது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விதிமுறையாக இருக்க வேண்டும். 8 வயதிலேயே அந்த குழந்தையை வந்து துறவரத்துக்கு அழைத்து செல்வது அப்படிங்கிறது, இல்லற வாழ்வை துறந்து துறவரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து இங்கே இருக்கக்கூடிய நமது கல்ச்சருக்கு செட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ இதையும் மக்கள் பொருத்தி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மை என்னங்கிறத படித்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.